அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதத்தோட மூணாவது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய வருகின்ற வெள்ளிக்கிழமை 31/7/2020 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம், பூஜை, நோன்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க. இந்த வரலட்சுமி விரதத்தோட நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இந்த வரலட்சுமி விரதம் எடுக்கலாம், எப்படி இந்த பூஜைகளை நம்ம வீட்டில் செய்கிறது, பழக்கம் இல்லாமல், அதாவது அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயுமே சரி பழக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இந்த வரலட்சுமி நோன்பை எடுக்கலாமா, அப்படி எடுக்கிறதா இருந்தால் நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி இந்த பூஜை முறைகள்லாம் என்ன, இந்த பூஜை முறைகள்லாம் என்ன, எப்படி இந்த பூஜையை செய்கிறது அப்படின்றத பற்றினா ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஒவ்வொரு நாளுமே சரி அம்மனுக்கு விசேஷமான நாள் தான் இந்த ஆடி மாதத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமைனா சொல்லவே வேண்டாம். அதுவும் அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரத பூஜை அப்படின்றது ரொம்பவே அம்சமானது. அந்த அம்பால் நம்ம வேண்டி விரதமிருந்து வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாட்களில் இந்த வரலட்சுமி விரதமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. செல்வம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று தான் இல்லையா? அப்படி அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயை நாம் நினைத்து அவர்களை வீட்டில் அழைத்து அந்த அம்பாளை நாம் பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வரலட்சுமி விரத நாள்னு சொல்லலாம். வரலட்சுமி விரதம் என்று பார்த்தீங்கன்னா அன்னை மகாலட்சுமியை முழு மனசோடு நம்ம மனசார தியானம் செய்து அவர்களை நாம் வழிபட்டு வேண்டினோம் அப்படின்னா அற்புதமான பலன்களை நம்ம கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகாலட்சுமி தாய். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அன்னை பார்வதியோட சாபத்துக்கு ஆளான தேவர் உலகத்தோட சித்திர நேமி அப்படின்ற கண தேவதை அப்சரஸ் பெண்கள் கடைபிடித்த அந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தான் சாப விமர்சனம் பெற்றிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதமாகும். பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர நாட்டோட ராணி சுசந்திரா செல்வ வளம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் மமதர், எப்போவுமே புகழ் பணம் இருந்தால் மமதர் இருக்கும் இல்லையா, அப்படி அந்த மமதையால் மகாலட்சுமியை அவமதிச்சிருக்காங்க. அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தி உள்ளார்கள். சுசந்திராவின் மகள் தான் வந்து சாருமதி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட அனுகூலத்தால் வரலட்சுமி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சிருக்காங்க. அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாய் அவளுக்கு மட்டுமே சகல நலன்களையும் அருளி விட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா, அதாவது சுசந்திராவும் சரி தன்னுடைய மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடிச்சு இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்திருக்காங்க. இப்படி சகல வளங்களையும் சரி தரக்கூடிய இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்கிறது விசேஷம் அப்படின்னே சொல்லுவாங்க. முக்கியமாக யார் செய்யணும் இந்த வரலட்சுமி பூஜைன்னா பெண்கள். சுமங்கலிகள் தாலி பாக்கியத்திற்காகவும் சரி சுபிக்ஷம் சௌபாக்கியம் இவற்றிற்காக நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கேட்கும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய லக்ஷ்மி தேவியை நம்ம பூஜிக்கிறது சிறப்பு. அதுலேயும் இந்த வரலட்சுமி நோன்பு என்று பூஜிக்கிறது இன்னுமே சிறப்புன்னு சொல்லலாம். திருமணமான பெண்கள் தங்களுடைய திருமணத்திற்கு அடுத்த வரக்கூடிய வரலட்சுமி பூஜையிலிருந்து தானாகவே எடுத்து செய்யக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமுமே செய்யணும். வரலட்சுமி விரதத்தப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு விளக்காக இருக்கோம் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்துட்டு அடுத்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையும் இந்த பூஜையை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்யும் பொழுது சின்ன பெண்கள் வந்து நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அம்பாலாக பாவித்து அவங்களுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய மரியாதைகளையும் நம்ம செய்து அவங்களுக்கு வந்து சரடு கட்டி நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப விரிவாக பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த வரலட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளால் மிக விரிவாக வந்து நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா கூட ஈடுபாட்டோட சரி நமக்கு தெரிஞ்ச பாடல்களை மட்டுமே பாடி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் செய்து நோன்பு சரடை நம்ம கையில் கட்டி வயசான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசான சுமங்கலி பெண்களை வணங்கி நம்ம தானம் செய்கிறதுன்றது இந்த விரத பூஜையை வந்து நம்ம அற்புதமாக செய்யக்கூடிய ஒன்றாக அமையும். அப்படி தான் நம்ம இந்த பூஜையை எடுத்துக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விரிவாக பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர பூஜையிலேருந்து ஆரம்பித்து சங்கல்பம் செய்யணும்னு சொல்லுவாங்க, கலச பூஜை இருக்குன்னு சொல்லுவாங்க, தியானம் பண்ணணும், அங்கே பூஜை இருக்குது, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது, பிரார்த்தனை, பூஜைகள், ஆரத்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவாக சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம் பற்றி. எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. வழக்கம் பழக்கம் இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்தளவுக்கு விரிவாக செய்ய முடியும். தெரியல, நான் புதுசு, எனக்கு முதலேருந்து செய்யணும், நான் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையாக செய்யணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து நீங்கள் பின்பற்றலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். எந்த மாதிரியான பொருட்கள் வந்து பூஜைக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, எதுக்காகனா விநாயகர் பிடிக்கிறதுக்கு,
வாழை இலை, அரிசி, தேங்காய், எலுமிச்சம்பழம், குங்குமம், சந்தனம், கொஞ்சம் பூ, வெற்றிலைப்பாக்கு, பல வகையான பழங்கள், கற்பூரம் வாங்கிக்கோங்க, ஊதுபத்தி, சாம்பிராணி, அச்சது, அச்சதுன்னா அரிசியில் மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க, பஸ்திரம், மஞ்சள் சரடு, நோன்பு சரடாக நம்ம கட்டிக்கிறதுக்கு, பஞ்சாமிரதம் தயார் பண்ணிக்கோங்க, குத்து விளக்கு ரெண்டு, திரிநூல், நல்லெண்ணெய், தீப்பெட்டி, தாம்பழம், பஞ்சபாத்திரம், உத்திரணி, கிண்ணம், கற்பூரத்தட்டு, தூபக்கால், தீபக்கால், மணி இதெல்லாம் முதல்ல வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய்வேதம் செய்வதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தயார் பண்ண வேண்டியது பொங்கல், சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், பால் பாயசமாக இருக்கட்டும், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன், கற்கண்டுன்னு இந்த மாதிரி எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒன்று தான். இது எல்லாத்தையுமே கூட செய்யலாம், இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட நம்ம நெய்வேத்தியம் செய்வதற்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பழ வகைகள் வாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பழ வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு, விளாம்பழம், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பூஜைக்கான முன் ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை வந்து அம்மனை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பூஜைக்கான முன்னேற்பாடுகள்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட கிழக்கு பக்கம் இருக்கு இல்லையா, இல்லைனா ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க கிழக்கு பக்கத்தில், அந்த இடத்துலயே செய்ய போகிறோம். இப்போ அந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு முதலே ஃபஸ்ட்டு வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை கிழக்கு பக்கம் பார்த்து அப்படின்ற அந்த இடத்த தனியாக வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கோலம், அரிசி கோலம் போட்டு மண்டபம் அமைக்கணும்னு சொல்லுவாங்க. மண்டபம் அமைப்பு தெரியல அப்படின்னா மணக்கட்டை, மரப்பலகையில் மணக்கட்டை இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க, அதுலேயும் வந்து மாக்கோலம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து வாழை இலையை வந்து விரைச்சிட்டு அதுக்கு மேலே நெல்லை பரப்பிட்டு ஒரு தட்டு மேலே வச்சுருங்க. அந்த தட்டுக்கு மேலே வந்து அரிசி, பச்சரிசி தான் விசேஷம்னு சொல்லுவாங்க, அரிசி பரப்பிடுங்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தான் வந்து நம்ம கலச கும்பத்தை வைக்க போகிறோம். இந்த கலச கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் தண்ணீர் நிரப்பிக்கலாம், இல்லைன்னா அரிசி வச்சுக்கலாம். அரிசி போட்டோம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, ரத்தனக்கல், இந்த மாதிரி பல வகையான கற்களை கொண்டு கும்பத்தை வந்து நிரப்பணும். இல்லைன்னா தீர்த்தம், தீர்த்தம் நீங்கள் நிரப்புறதா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அக்ஷதை, பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கோங்க, மஞ்சள், ஒரு ரூபாய் நாணயம் வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க தண்ணி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா. அதுக்கு மேலே வந்து மாவளை கொத்து எடுத்து வச்சு தேங்காயை வந்து நீங்கள் கும்பமாக வந்து சுத்தம் பண்ணி நல்லா இந்த மாதிரி மஞ்சள் தடவி எடுத்து வச்சுக்கோ. இப்போ இந்த தேங்காயை வந்து அதுக்கு மேலே வச்சதுக்கப்புறம் அம்மனோட முகம் வந்து உங்களுக்கு கடையில் விற்கிறாங்க. வஸ்திரம்னா கூட பார்த்தீங்கன்னா கடையிலே கிடைக்கிது உங்களுக்கு வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ஒன்று வெளியில் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு களிமண்ணில் இருக்கும், உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்து நீங்கள் மகாலட்சுமியோட முகம் வாங்கிக்கோங்க. இல்லை மகாலட்சுமியோட முகம் கிடைக்கல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அம்பாவில் வந்து தேங்காயில் வந்து நம்ம வந்து ஆவாகனம் செய்கிறத நினைத்து கூட நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதையும் கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இந்த மகாலட்சுமியோட பிம்பத்தை வாங்கி கலசத்துக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி அவங்கள அழகாக வந்து சூட்டி வச்சுருங்க. பூ, மலர்கள் நிறைய இருக்கும்ல, எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். கையில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் கொண்டு அலங்காரம் பண்ணுங்கள். காதோலை கருகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து அம்பாளுக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான நோன்பு சரடை வந்து தயார் பண்ணிக்கோங்க. 9 இழை கொண்ட மஞ்சள் கயிறு வந்து தயார் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நோன்பு சரடைன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை மங்களத்தோட அறிகுறி, அது மட்டும் இல்லாமல் அஷ்ட லக்ஷ்மிகளுடன் வரலட்சுமியும் சேர்த்து 9 லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லி சாத்திரத்தில் சொல்கிறாங்க. எனவே தான் 9 நூல் இழைகளால் ஆன 9 முடிச்சுக்கள் கொண்ட அந்த நோன்பு கயிற்றை வந்து நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்தணும். அதை வந்து பூஜையில் வச்சுருங்க. விரதம் எடுக்க போகிற அந்த சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 1:30 மணிக்கு முன்னாடி செய்யணும், இல்லைன்னா 12 மணிக்கு மேலே செய்யணும். அதுவும் இல்லை விட்டாச்சுன்னா மாலை வெளியில் 5 மணிக்கு மேலே நம்ம செய்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தயார்படுத்தி வச்ச இந்த அம்பாளோட சிலையை முதல்ல வியாழக்கிழமையை வந்து நம்ம வாசல் நிலப்படியிலேருந்து வீட்டுக்கு வந்து நம்ம அவங்கள அழைச்சிட்டு வர போகிறோம். அழைச்சிட்டு வந்து அம்பாலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மண்டபம், அந்த மண்டபத்தில் வந்து ஆவாகனம் செஞ்சிடலாம். முதல் நாளே வந்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் வந்து பூஜை செய்ய போகிறோம். அப்படி வாசல்லேருந்து அம்பாலை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து ஒரு புது பொண்ணை வந்து வீட்டுக்கு எப்படி நம்ம கூட்டிகிட்டு வருவோமோ அதே மாதிரி கூட்டிகிட்டு வாங்க. இப்போது மறுநாள் காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு முன்னாடி நம்மள ஆவாகனம் செஞ்சு அந்த இடத்துல போய் நின்று மங்களகரமான பாடல்களை பாடி நல்ல ஒரு சோஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி அர்ச்சனைகள்லாம் பண்ணி நம்ம அம்பாலை வழிபட போகிறோம். பூஜைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சரி பக்கத்தில் எடுத்து தொடங்கும்போது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நாள் கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிப்பாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா கூட நல்ல நேரம்ன்றபொழுது 10:30 மணிக்கு முன்னாடி இந்த பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த வரலட்சுமி நோன்பனை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல விநாயகரை வந்து வழிபடணும். அதுக்காக தான் மஞ்சளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சளை எடுத்து பிள்ளையாராக பிடிச்சி வச்சு முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அம்பாளுக்கு வந்து அர்ச்சனைகள் செய்து ஆராதனைகள் செய்து நம்ம வழிபட போகிறோம்.
கணபதி பூஜையும் குலதெய்வ பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அஸ்வத்திரமான 108 இருக்கும், அதை படிக்க வேண்டும். அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு நம்ம அன்னம், பருப்பு பாயசம், வடை, பானகம், சர்க்கரை பொங்கல் இது போன்ற விஷயம் நம்ம என்ன தயார் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நைவேத்தியம் செய்துட்டு பூஜையை நிறைவு செய்துக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நோன்பு சரோட திருமணமான பெண்கள் அப்படின்னா அவர்களுடைய கணவர் கையில் கொடுத்து கட்டிக்க சொல்லுவாங்க, இல்லைனா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கட்டி விடுவாங்க, இல்லை வீட்டில் யாருமே இல்லைன்னு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்களே எடுத்து கழுத்தில் கட்டிக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் கையில வலது கையில கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை செய்யறது மூலம் பார்த்தீங்கன்னா திருமண தடை இருப்பவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் சீக்கிரமே நடைபெறும்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். இப்படி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலசத்தை வந்து அன்னைக்கே வந்து கலைச்சிடுங்க அப்படின்னு. மூணாவது நாளா ஞாயிற்றுக்கிழமையில கலைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த கலசத்தை அப்படியே எடுத்து அரிசி பானைக்குள்ள வச்சிருங்க. நீங்க வந்து இப்ப அரிசி பயன்படுத்திருந்தீங்கன்னா தண்ணீர் பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா தண்ணீரை வந்து நீங்க செடிகளுக்கு ஊற்றிடுங்க. இந்த வரலட்சுமி விரதம்ன்றது திரும்பவும் சொல்றோம் அஷ்ட லட்சுமிகளுக்கே உரிய ஒன்றுன்னு சொல்றாங்க. இதை செய்யறது மூலமா எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். அதோடு சேர்த்து வரம் கொடுக்கும் இந்த மகாலட்சுமியின் அம்சம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்றதுதான் நம்பிக்கை. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மகாலட்சுமிக்கே உரிய வரலட்சுமி விரதம் நோன்பு அனுஷ்டித்து அந்த அம்பாளின் அனுகிரகம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில்.